எனக்கு சூப்பரா பொங்கல் பெயிண்டிங் பண்ணி ஹே லில்லி நீ சொன்னா நான் மறந்து போய்ட்டேன் நல்லவேளை நீ ஞாபகம் வச்சு எடுத்துட்டு வந்திருக்கியே சரி சரி இரு அப்பனா என்னோட ஆயில் பேஸ்டலையும் எடுத்துக்கறேன் ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணி பண்ணலாம் இந்த பெரிய ஆயில் பேஸ்டல்ல நிறைய கலர்ஸ் இருக்குல்ல இத யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் அதுக்கு அப்புறம் சின்ன ஆயில் பேஸ்டல் உன்னோடதே எடுத்து வச்சிக்கிறேன் இதல கலர் ஏதாவது பத்தலனா இதுவும் எடுத்துக்கலாம் நான் ஈஸியா ஏதாவது பண்ணி தரேன் மயக்க ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணியா பண்ண போறீங்க நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் எனக்கும் இந்த மாதிரி பெயிண்டிங் பண்றதெல்லாம் பிடிக்கும் அதுவும் ஆயில் பேஸ்டல் வச்சு பெயிண்டிங் பண்றதுன்னா ஜாலியா இருக்கும் ஹே சரி ஓகே சாரதி நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நம்ம எல்லாரும் சேர்ந்தே பண்ணலாம் ஓகேவா நான் ரொம்ப சிம்பிளான ஐடியா தான் யோசிச்சு வச்சிருக்கேன் இன்னொரு ஆயில் பேசல் கூட இருக்கு இங்கே பாத்தீங்களா இது புதுசா வாங்கினது இதுலயும் நிறைய கலர்ஸ் இருக்கும் இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே லீலி இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி கீழே எதாவது டிராயிங் புக் வச்சுருவோம் அதுக்கப்புறமா ஒரு பிளாக் கலர் சார்ட் பேப்பரை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல் பண்ணி அதில் வந்துட்டு ஒரு பொங்கல் பானை மாதிரி ஆஃப் பானை மட்டும் நான் வரைஞ்சிக்கிறேன் இப்போ அதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு பிரிச்சிக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு ரெண்டு சைடுமே பானை ஒரே மாதிரி ஈக்குவலாக வரும் இல்லை நம்மளே வரையலாம் ஆனால் நம்மளுக்கு கரெக்டாக வருமானு தெரியாதுல்ல அதனால தான் இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம மெஷர்மெண்ட்டாக வரைச்சு வச்சு நம்ம லாஸ்ட்டாக வரைஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் ரவுண்ட் போடுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஷீட்டில் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம் கீழே கொஞ்சம் இடம் இருக்க மாதிரியும் மேல நிறைய நம்ம லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமே இந்த பாத்திரத்தை வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த கட் பண்ணி வச்சிருக்கோம்ல பானை அதை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பானை மாதிரி வரையணும் நீ வரையிறியா அந்த பானை மாதிரி சூப்பரா சூப்பராக இருக்கும் ஓகே இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுட்டியா அதுக்கப்புறமா நம்ம கீழே அந்த விறகுலாம் இருக்கும்ல விறகுலாம் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்குவோம் அதுக்கப்புறமா சைடில் வந்துட்டு ரெண்டு கரும்பு இருக்கிற மாதிரி வரையணும் அந்த பானையிலேருந்து கரும்பு இருக்கிற மாதிரி வரையலாம் ஃபஸ்ட்டு நம்ம பானையோட வேலையை முடிச்சிருவோம் கீழே விறகு அதுக்கப்புறம் அதுலேருந்து நெருப்பு வர மாதிரி வந்து வரைஞ்சிக்கலாம் அதுக்கப்புறமா மேலே பொங்கு இருக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு பொங்கல் பானையில் பொங்கி மாதிரி அந்த இது மட்டும் வரைஞ்சி விட்டுருவோம் அதுக்கப்புறமா சைடில் வந்துட்டு கரும்பு வரைஞ்சிக்கலாம் மேலே வந்துட்டு பெரிய சூரியன் மாதிரி நம்ம ஆஃப் சர்க்கிள் போட்டிருக்கோம் ஸோ அந்த சர்க்கிள்லேருந்து அப்படியே சைடில் ரெண்டு கரும்பு இருக்க மாதிரி வரைவோம் ஓகே இப்போ வரைஞ்சது போதும் நம்ம அடுத்தது ஆயில் பாஸ்ட்ல் பண்ண போறோம் ஆயில் பாஸ்ட்ல் ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் எடுத்து மேலே ஃபுல்லா பண்ணனும் ஃபுல்லாக வந்து சூரியனே அந்த கரும்பு பானை அதெல்லாம் படாம அந்த இடத்துல மட்டும் பண்ணணும்ல சரி நான் நல்லா அழுத்த கிழிச்சு விட்டுருவோம் மைக்கா இப்ப மேல வந்து ப்ளூ கலர் பண்ணியாச்சு அப்ப கீழே இருக்கிற இடத்துக்கு என்ன கலர் பண்ணணும் மேலே ஃபுல்லா வந்து ஸ்கை மாதிரி இருக்கிறதுக்காக ப்ளூ கலர் பண்ணியாச்சு கீழ ஃபுல்லா கிரீன் கலர் பண்ணணும் இருங்க கிரீன் கலர் நானே பண்ணிடுறேன் லைட்டான ஒரு கிரீன் கலர் பண்ணிக்கலாம் அப்பதான் பார்க்கவே அழகா இருக்கும் சோ இந்த இடம் எல்லாமே வந்துட்டு புல் இருக்கிற மாதிரி நம்ம கிரீன் கலர் பண்ணி விட்டுடலாம் இதெல்லாமே பண்ணிட்டு ஆயிஷா சொன்ன மாதிரி ஒரு கிளாத் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம்னா பார்க்கவே அழகா இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் வந்து அந்த வாழை எல்லாம் வரைஞ்சாலே லில்லி அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு டார்க்கான கிரீன் கலர் எடுத்து அடிச்சு விட்டுடலாம் அதுக்கு மேலேயே லைட் கிரீன் கலரையும் லைட்டா பண்ணி விடலாம் பார்க்கவே அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ சூரியனுக்கு வந்துட்டு எல்லோ கலர் கொடுத்து விட்டலாம் எல்லோ கலர் ஃபுல்லாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே லைட்டாக ஆரஞ்சு கலர் கொடுத்தோன்னா இன்னும் பார்க்க அழகாக இருக்கும் ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு எல்லோ கலரை ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிடுறேன் அதுக்கப்புறமா இதுக்கு மேலே லைட்டாக வந்துட்டு ஒரு கோட் மட்டும் ஆரஞ்சு கலர் அப் பண்ணிக்கலாம் அப்போ இன்னும் பார்க்க அழகாக இருக்கும் ஓகே இப்போது ஒரு கிளாத் எடுத்து நல்லா அழுதி தேய்ச்சி விட்டுடுறேன் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு லாஸ்ட்டாக பானைக்கு வந்துட்டு கலர் பண்ணணும் பானைக்கு யார் கலர் பண்ண போகிறீங்க மாயாசிஸ் இந்த பாட்டுக்கு நான் பெயிண்ட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் இந்த கழம்புக்கு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பாட்டுக்கு பெயிண்ட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி கீழே நீங்கள் வேறு மாதிரியாக வரைஞ்சிருக்கீங்களே ஸோ அது எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு கலர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா இந்த பாட் ஃபுல்லாக நான் கலர் பண்ணுறேன் இந்த பாட்டுக்கு வந்துட்டு நான் ஒரு ப்ரவுன் கலர் பண்ணியிருக்கேன் இந்த ப்ரௌன் கலர் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அந்த கரும்புக்கு லைட்டாக லீஃப் மாதிரி வைக்கணும் அதுவும் வச்சாச்சு அதுக்கப்புறமா நம்ம பிளாக் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாத்துக்கும் அவுட்லைன் கொடுத்துக்கலாம் ஆயில் பேசல் அப்படிங்கிறனால அந்த பிளாக் மார்க்கர் அவ்வளவா அதில் மாட்டேங்குது லைட்டாக மேலே மட்டும் ஒரு அப் மாதிரி கொடுப்போம் அப்போ பார்க்க அழகாக இருக்கும் ஃபுல்லாக பிளாக் கலரில் நம்ம அவுட்லைன் கொடுக்கும்போது தான் அந்த ட்ராயிங்கே ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்கும் அதனால் ஃபுல்லாக அந்த மாதிரி கொடுத்துடலாம் அதுக்கப்புறமா இதோடய சைடில் ஹாப்பி பொங்கல்னு எழுதிடுவோம் நம்ம கிட்ட ஸ்டிக்கர் இருந்தால் ஸ்டிக்கர் ஓட்டலாம் ஆனால் இப்போதைக்கு நம்ம ஸ்டிக்கர் இல்லாதனால இதில் எழுதியாச்சு அதுதான் இப்போ நம்மளோட சைடில்